நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். கேரளா மாநிலம் திருவனந்தபுரத்தை சேர்ந்த 44 வயதான பெண் ஒருவர் தனது உறவினர் வீட்டில் கொரோனா தொற்று காரணமாக தனிமைப்படுத்தப்பட்டுள்ளார். அவரது உடல்நிலையை குறித்து தெரிந்து கொள்ள அவ்வப்போது சுகாதார ஆய்வாளர் தலைமை நலக்குழு அங்கு சென்று வந்துள்ளது. இந்நிலையில்தான் அந்த பெண்ணுக்கு கொரோனா பரிசோதனை செய்ததில் நெகட்டிவ் என வந்துள்ளது. அதனால் அவருக்கு குவாரண்டைன் முடிவடைந்த நிலையில் பரிசோதனை செய்து கொண்ட சான்றிதழ் தனது வீட்டில் வந்து பெற்றுக் கொள்ளுமாறு இளநிலை சுகாதாரத்துறை ஆய்வாளரான பிரதீப் கூறியுள்ளார். அதன்படி கடந்த 3 தேதியன்று பாதிக்கப்பட்ட அந்த பெண் பிரதீப்பின் வீட்டிற்கு சென்றுள்ளார். அப்போது அவரது வீட்டில் யாரும் இல்லாத சூழலில் பிரதீப் மட்டுமே இருந்துள்ளார். ஏற்கனவே பாதிக்கப்பட்ட பெண் மீது வக்ர பார்வையை வைத்திருந்த ஆய்வாளரான பிரதீப் அந்த பெண்ணை கட்டி போட்டு பலாத்காரமும் செய்துள்ளார். மேலும் தான் பலவந்தமாக பலாத்காரம் செய்யக்கூடாது, ஆகையால் எனக்கு ஒத்துழைக்க வேண்டும் எனவும் வற்புறுத்தியுள்ளார். இதையடுத்து பாதிக்கப்பட்ட பெண் பங்கோடு காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் பிரதீப்பை பிடித்து விசாரித்து வருகிறார்கள். முதற்கட்ட விசாரணையில் பாதிக்கப்பட்டதாக புகார் அளித்துள்ள பெண் பலாத்காரம் செய்யப்பட்ட தடயங்களும் உள்ளன. இருப்பினும் தடவியல் விவரங்கள் வந்த பிறகுதான் மேற்படி நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் போலீசார்கள் தெரிவித்தனர். இதற்கிடையில் சுகாதார ஆய்வாளரான பிரதீப் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவாகியுள்ளதால் அவரை பணியிட நீக்கம் பொது மாநில சுகாதார அமைச்சரான சைலஜா உத்தரவிட்டுள்ளார். முன்னதாக கேரளாவின் ஆலப்புழாவில் கொரோனா பாதிக்கப்பட்ட பெண்ணை ஆம்புலன்ஸில் வைத்து அதன் டிரைவரை பலாத்காரம் செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் தற்போது அரசு அதிகாரியே பலாத்கார வழக்கில் கைதாகியுள்ள சம்பவமானது மேலும் அதிர்ச்சியை தந்துள்ளது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.